ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சிங்கப்பூர் தமிழன் சேனல். போன வீடியோ நம்ம ஒர்க் ரிலேட்டட் ஆக்சிடென்ட்ஸ்க்கு இழப்பீடு எவ்வளோ தருவாங்க, அதுக்கு கிளைம் பண்ணுறதுலாம் எப்படி பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பேசியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோம்னா, சிங்கப்பூரில் வேலை செய்கிற வெளிநாட்டு ஊழியர்கள் ஒர்க் பர்மிட் டிரான்ஸ்ஃபர்லாம் போன வருஷம் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. நான் இதுக்கு முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருக்கேன், பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்கும் தான் ஒர்க் பர்மிட் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு. இப்போ கவர்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் ஒவ்வொரு செக்டாருக்கும் சில ரூல்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, அதை பற்றியெல்லாம் விலாவரியாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி வந்து, சிங்கப்பூரில் எப்போ இந்த 14 நாட்கள் வீட்டில் தங்கும் கட்டாய உத்தரவை நீக்குவாங்கன்னு தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு சம்மந்தப்பட்டு ஒரு அப்டேட் கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, இப்போதைக்கு இந்தியாவில் இருக்க சுச்சுவேஷனை வச்சும் மற்ற நாடுகளில் இருக்க சுச்சுவேஷன் வச்சு பார்க்கும்பொழுது எந்த ஒரு குவாரண்டைன் அப்டேட்லாம் அவங்க தளர்த்துறதா இல்லை. ஆனால் வரும் காலத்தில் ஹோட்டல் ஸ்டேயில் வந்து மாற்றங்கள் கொண்டு வர்றதா இருக்காங்க. இப்போ வரைக்கும் கவர்மெண்ட்டில் எந்த ஹோட்டல் சொல்கிறாங்களோ அங்கே போய் தங்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சிங்கப்பூரில் ஹோட்டலை தேர்ந்தெடுக்க முடியாது, அந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. ஆனால் வரும் காலத்தில் நம்ம சிங்கப்பூர் வரத்துக்கு முன்னாடியே நம்ம எந்த ஹோட்டலில் தங்கிறது அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு முடிவாக இந்த விஷயத்தை இன்னும் சொல்லலை, வாய்ப்பு கொடுக்கப்படலாம் தான் கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் குவாரண்டைன் எப்போ நீக்குவாங்கங்கிற கேள்விக்கு கண்டிப்பாக இப்போதைக்கு பதில் கிடையாது. ஏன்னா இந்தியாவே எடுத்துக்கிட்டால் இப்போ அங்கே கொஞ்சம் பாதிப்புகள் அதிகரிச்சுட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக இந்தியாவிலேருந்து சிங்கப்பூர் வர்றவங்களுக்கு கட்டுப்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். இந்தியாவில் பரவறதெல்லாம் குறையாமல் சிங்கப்பூரில் குவாரண்டைன் நீக்கிறது சாத்தியமே இல்லைன்னு தான் சொல்லலாம். ஓகே, இப்போ ஒர்க் பர்மிட் டிரான்ஸ்ஃபரில் என்ன அப்டேட் வந்திருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்கும் ஒர்க் பர்மிட் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ கவர்மெண்ட்டில் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் சில செக்டருக்கெல்லாம் புது ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நான் வந்து ஒவ்வொரு செக்டர்லேயும் என்ன அப்டேட் வந்திருக்குங்கிறத பற்றி தனித்தனியாக நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஜென்ரலாக ஒர்க் பர்மிட் டிரான்ஸ்ஃபர் எதுக்காக சிங்கப்பூரில் வந்துச்சு அப்படின்னா என்ன, அதை எப்படி பண்ணலாங்கிறதுலாம் நான் சொல்லிடுறேன். ஸோ இது COVID-19 சுச்சுவேஷன்னால வெளிநாட்டிலேருந்து ஊழியர்களை வேலைக்கு எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் ஏற்கனவே சிங்கப்பூரில் வேலை செஞ்சுட்டு இருக்க வெளிநாட்டு ஊழியர்களை தக்க வச்சிருக்கிறதுக்காக தான் இந்த ஒர்க் பர்மிட் டிரான்ஸ்ஃபர் வந்துச்சு. இதனால் உள்ளூர்லேயே நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளும் கிடைச்சிது. அதே சமயம் வெளிநாட்டிலேருந்து செலவு பண்ணி இந்த சூழ்நிலையில் கொண்டு வர ஒரு அவசியம் இல்லாமல் இருந்துச்சு. கம்பெனிஸ் வந்து ஒர்க் பர்மிட் டிரான்ஸ்ஃபர் வந்து ரெண்டு விதமாக பண்ணுவாங்க. ஒன்று, நீங்கள் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்க கம்பெனிக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணணும், இன்னொன்று பர்மிஷன் வாங்காமலே பண்ணலாம். இப்போ உங்கள் ஒர்க் பர்மிட் வேலிடிட்டி வந்து 40 நாளைக்கு மேலேயும் 21 நாளைக்கு கீழேயும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் வேலை செய்கிற கம்பெனி முதலாளிக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதுவே உங்கள் வேலிடிட்டி வந்து 40லேருந்து 21 நாள் தான் இருக்குது அப்படின்னா உங்கள் கம்பெனிக்கிட்ட பர்மிஷன்லாம் வாங்க தேவையில்லை, அதாவது கன்சர்ன்ட் லெட்டர்லாம் வாங்க தேவையில்லை, நீங்கள் தாராளமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் நான் சில பேர் வந்து கேள்விகள் கேட்கறதுனால இதை நான் சுருக்கமாக இங்கே சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் எந்த செக்டாரில் இருக்கிறீங்களோ அந்த செக்டாருக்கு தான் நீங்கள் வேலை மாற்றிக்க முடியும். ஒரு செக்டார்லேருந்து இன்னொரு செக்டாருக்கு மாற்ற முடியாது. இப்போ உங்கள் ஒர்க் பர்மிட் ரெனியூவல் பண்ணணும், இல்லை நீங்கள் புதுசாக அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே MOM எப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸில் தான் பண்ணுவாங்க. அதாவது யார் முதல்ல அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு 40லேருந்து 21 நாளுக்குள்ள வேலிடிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் கம்பெனிக்கிட்ட பர்மிஷன் வாங்க தேவையில்லை, சீக்கிரமாக வேறு ஜாப்க்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சீக்கிரமாக அப்ளை பண்ணால் உங்களுக்கு அப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் என்ன அப்டேட் சொல்லியிருக்காங்கங்கிறத பார்க்கலாம். March 1, 2021 MOM வந்து ஒரு டெம்பரரி கோட்டா சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அது எதுக்கு அப்படின்னா, கம்பெனிக்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் ஒர்க் பர்மிட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதெல்லாம் லிமிட் பண்ணுறதுக்காக தான் இந்த இது கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கம்பெனியில் எத்தனை ஊழியர்கள் வேலை செய்கிறாங்களோ அதை பொறுத்து தான் ஒர்க் பர்மிட் டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ண முடியும். அதாவது ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்குள்ளார இத்தனை பேரை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு கம்பெனிக்கும் MOM-ல சொல்லிடுவாங்க. ஸோ அந்த நம்பருக்குள்ளார தான் ஒர்க் பர்மிட் டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ண முடியும். இங்கே நீங்கள் பார்க்கலாம், உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியில் 19 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு 2 கோட்டா கொடுத்துருக்காங்க. அதாவது 2 பேர் வரைக்கும் ஒர்க் பர்மிட் டிரான்ஸ்ஃபரில் எடுக்கலாம். இதுவே ஒரு கம்பெனியில் 20லேருந்து 199 பேர் வரைக்கும் வேலை செய்கிறாங்கன்னா அந்த கம்பெனியில் 3 பேர் வரைக்கும் ஒர்க் பர்மிட் டிரான்ஸ்ஃபரில் எடுக்கலாம். 200க்கும் மேலே இருந்துச்சுன்னா 4 பேர் வரைக்கும் ஒர்க் பர்மிட் டிரான்ஸ்ஃபரில் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் ஒர்க் பர்மிட் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த கட்டுப்பாடு. இந்த டெம்பரரி கோட்டா ஸ்கீம் 31 மே 2021 மறுபடியும் செக் பண்ணி அப்டேட் பண்ணுவாங்க. அடுத்தது மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் மாதிரி இந்த செக்டாரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கோட்டா மாதிரி எந்த ஒரு லிமிட்டும் அவங்க வைக்கல. போன வருஷம் ஆரம்பித்த இந்த ஒர்க் பர்மிட் டிரான்ஸ்ஃபரில் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டாரில் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. அது எது வரைக்கும்னா 31 ஆகஸ்ட் 2021 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஒர்க் பர்மிட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது ப்ராசஸ் செக்டாரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம்.
ப்ராசஸ் செக்டரில் இருக்கிறவங்க ஒர்க் பர்மிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய செக்டர்லேயே தான் மாற முடியும். மற்றபடி எல்லாம் ஒரே ரூல் தான். 40-21 நாளைக்குள்ளார உங்களுடைய ஒர்க் பர்மிட் வேலிடிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ வேலை செய்கிற கம்பெனிக்கிட்ட பர்மிஷன் வாங்க தேவையில்லை. அதுவே ஜாஸ்தியாகவோ இல்லை கம்மியாகவோ இருந்துச்சுன்னா நீங்கள் பர்மிஷன் வாங்கணும். மற்றபடி ஒர்க் பர்மிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கோட்டா மாதிரியான சிஸ்டம்லாம் இந்த ப்ராசஸ் செக்டரில் எதுவுமே அவங்க சொல்லலை. அடுத்தது மெரைன் ஷிப்யார்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க நீங்கள் வந்து வேறு கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா என்ன மாதிரியான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒர்க் பர்மிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இன்னொரு கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் வேலை செய்கிற கம்பெனியில் உங்களுடைய ஒர்க் பர்மிட் வந்து 40 நாளைக்கு மேலேயோ இல்லை 21 நாளைக்கு கீழேயோ வேலிடிட்டி இருந்துச்சுன்னா உங்கள் புது கம்பெனியை உங்களுக்காக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுவாங்க. சப்மிட் பண்ண உடனே இப்போ நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்க உங்கள் முதலாளிக்கு ஒரு மெசேஜ் போகும், அதாவது எஸ்எம்எஸோ இல்லை இமெயிலோ போகும். அவங்க வந்து அக்ரி பண்ணாங்க, அதாவது ஓகே நீங்கள் மாறிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுவே வந்து உங்கள் முதலாளி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுடைய விசா அப்ளிகேஷன் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ நான் இப்போ சொன்னது எல்லாமே 40 நாளைக்கு மேலேயோ இல்லை 21 நாளைக்கு கம்மியாகவோ உங்கள் வேலிடிட்டி இருந்துச்சுன்னா, இதுவே 40-21 நாளைக்குள்ளே உங்களுடைய வேலிடிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ வேலை செய்கிற முதலாளிக்கிட்ட எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் போட தேவையில்லை, பர்மிஷன் வாங்க தேவையில்லை. அதனால் உங்கள் புது கம்பெனி உங்களுக்காக விசா அப்ளை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அப்ரூவ் ஆகும். இந்த ஒர்க் பர்மிட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது இந்த டெம்பரவரி ஸ்கீம் வந்து உங்களுக்கு 31 ஆகஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் மெரைன் ஷிப்யார்டில் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா நீங்கள் இப்போ வேலை செய்கிற அதே செக்டாரில் தான் உங்களால் ஒர்க் பர்மிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நீங்கள் இந்த செக்டார்லேருந்து இன்னொரு செக்டாருக்கு கண்டிப்பாக மாற முடியாதுன்னு தான் இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ செக்டார் வைஸ் எல்லா டீட்டெயிலும் நான் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் 31 ஆகஸ்ட் 2021 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நம்ம வீடியோவில் நம்ம போடுவோம். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் எம்ஓஎம் ஆஃபீஸர்ஸ் கிட்ட செக் பண்ணலாம், இல்லை உங்கள் கம்பெனி முதலாளிகிட்டையும் நீங்கள் கேட்கலாம். இது எல்லாமே வந்து சிங்கப்பூர்லேருந்து யாரும் வெளியில் போக வேண்டாம், அதே சமயம் வெளிநாட்டிலேருந்து யாரையும் அதாவது அதிகமான பேரை வேலைக்கு எடுக்கிறதுக்கு தயக்கம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு ரூல்லாம் வந்திருக்கு. இன்னும் கூட டார்மெட்ரியில் நிறைய பேர் இருக்கீங்க, வெளியில் போக முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்னும் இருந்துகிட்ருக்கு. நான் சொல்லியிருந்தேன் எவ்வளோ சீக்கிரமாக வேக்சின் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்களோ அது நமக்கு ரொம்ப நல்லது. சிங்கப்பூரில் ஃபைசர் மொடர்னா தடுப்பு மருந்தை தொடர்ந்து இப்போ சினோவேக் தடுப்பு மருந்தும் வந்திருக்கு. ஸோ சிங்கப்பூரில் அடுத்தடுத்து தடுப்பு மருந்துகள் வந்துட்டு தான் இருக்குது, அதே சமயம் மக்களுக்கு போட்டுட்டு தான் இருக்காங்க. கூடிய விரைவிலேயே வெளிநாட்டு ஊழியர்களுக்கும் மருந்து போடுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. வெளிநாட்டு ஊழியர்களுக்கெல்லாம் தடுப்பு மருந்து போட்டதுக்கு அப்புறமா ஏதாச்சும் மாற்றங்கள் வருதா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதை பற்றி எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலில் உடனே போடுவேன். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோவில் பேசின எல்லா விஷயத்துக்குமான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிங்கப்பூர் தமிழன் சேனல்.